18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரில் பிரதமர் மோடி உள்ளிட்ட அமைச்சர்கள் எம்பிக்களாக பதவியேற்பு. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் அழைப்பு. மக்களவையின் மூத்த உறுப்பினரை தற்காலிக சபாநாயகராக நியமிக்க மறுத்த மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். மூத்த உறுப்பினர்கள் பதவியேற்காமல் புறக்கணிப்பு. தமிழகத்தில் 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்தவர்களில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. பலியானோர் எண்ணிக்கை 58 உயர்ந்தது. விஷச்சாராயம் விற்பனை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். கள்ளக்குறிச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் திமுக அரசுக்கு எதிராக அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். சேலத்தில் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழக ஆளுநர் ரவியுடன் அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்ட பிஜேபி தலைவர்கள் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதோடு அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவம் தமிழக அரசுக்கு ஏற்பட்ட கரும்புள்ளி. தமாக தலைவர் ஜி கே வாசன் விமர்சனம். விஷச்சாராயம் குடித்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருந்துகள் அரசு மருத்துவமனைகளில் இருப்பு உள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீண்டும் விளக்கம். இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் 22 பேரை சிறைப்பிடித்ததற்கு கண்டனம். ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. மேற்கு இந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது தென்னாப்பிரிக்கா.